டபுள்யூ சாம்பிள் வந்து 0.16 கிராம். வெயிட் ஆஃப் தி பேரியம் சல்ஃபேட் .35 கிராம். பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் எவ்வளவு? இதே கேரியர்ஸ் மெத்தடில் எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபர், எஸ்டிமேஷன் ஆஃப் சல்ஃபர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சல்ஃபர் கண்டென்ட், அதாவது சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அல்கலினாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்டு இல்லட்டுனா சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு தயார் பண்ணுவோம். இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்டில் சோடியம் இருக்கிறதுனால சொல்யூஷன் வில் பி அல்கலைன். அந்த அல்கலைன் சொல்யூஷனை அசிடிஃபை பண்ணுறதுனால எந்த சால்ட்டை எடுத்துக்கிறோமோ அதோட பேரியம் குளோரைடோடு நம்ம போட போகிறோம். ஸோ பேரியம் குளோரைடு போட்டோம்னா HClல வச்சு அசிடிஃபை பண்ணுவோம். அசிடிஃபை பண்ணோம்னா அது பேரியம் சல்ஃபரிக் ஆசிட் வச்சு அசிடிஃபை பண்ணிவிட்டு பேரியம் குளோரைட் போடுவோம். ஸோ இப்படி போட்டோம்னா H2SO4 போட்டால் யூ வில் கெட் பேரியம் சல்ஃபேட். பேரியம் சல்ஃபேட் எந்த ஆசிட் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆசிட் வேணாலும் எடுத்துக்கலாம், பட் இட் ஹேஸ் டு பி அசிடிஃபை. ஸோ சல்ஃபர் கண்டென்ட் இஸ் கன்வெர்டட் டு பேரியம் சல்ஃபேட் இதில் வந்து. ஸோ தி சாம்பிள் கண்டெயின்ஸ் சல்ஃபர், சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட் அசிடிஃபை பண்ணிவிட்டு பேரியம் குளோரைடோட ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னு சொன்னால் இது அசிடிஃபை பண்ணுறதுக்கு சல்ஃபரிக் ஆசிட் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, சல்ஃபர் கண்டென்ட் இஸ் ஃபஸ்ட் கன்வெர்டட் டு சல்ஃபேட். சல்ஃபர் கண்டென்ட் இஸ் கன்வெர்டட் டு சல்ஃபேட். அந்த சல்ஃபேட்டோட பேரியம் குளோரைடை ஆட் பண்ணுறோம். பேரியம் குளோரைடுக்கு ஃபார்முலா BaCl2. அது என்னவாகும்? பேரியம் சல்ஃபேட்டாக ப்ரெசிபிடேட், ஒயிட் ப்ரெசிபிடேட்டாக மாறிடும். மாறிட்டு குளோரைடு சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். 2Cl- கோஸ் இன் டு சொல்யூஷன். ஸோ கேரியர்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, தி சாம்பிள் இஸ் ஃபஸ்ட் கன்வெர்டட் டு சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டினா சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட். சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்னா சோடியத்தை மெல்ட் பண்ணிட்டு சாம்பிளையும் போட்டு ஹீட் பண்ணணும். சார் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட், இந்த இடத்துல நம்மளுடைய இது வந்து சல்ஃபேட் தானே சார் வந்திருக்கு? ஆமா. அதாவது என்ன க்வெஸ்சன்னா 0.16 கிராம் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் வாஸ் ஹீட்டட் இன் அ டியூப், தட் இஸ் H2SO4 இது யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிருக்கோம். அந்த ப்ரெசிபிடேட்டட் வித் BaCl2 ப்ரெசிபிடேட்டட் வித் BaCl2 கரெக்ட். The mass of BaSO4 கொடுத்திருக்காங்க 0.35 கிராம். ஆமா. ஃபைண்ட் தி பெர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க நீங்க சோடியம் அப்படின்னு கொடுக்குறீங்க, அதனால தான் எனக்கு டவுட் ஆகும், ஒரே கன்ஃபியூசிங்கா. ரைட். இப்போ அதுல வந்து இட் இஸ் ட்ரீட்டட் வித் சல்ஃபியூரிக் ஆசிட்னு போட்டிருந்தது இல்ல? ஆமா. ஆமா சார். ஒவ்வொரு நைட்ரிக் ஆசிடை ஆட் பண்ணிட்டு தான் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். நைட்ரிக் ஆசிடை ஆட் பண்ணிட்டு தான் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுறோம். நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ண பிறகு சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுது. AgNO3 அதே மாதிரி ஃபர்ஸ்ட் H2SO4 அப்புறம் பேரியம் குளோரைட். ஆமாம் சார். இந்த இடத்துல நீங்கள் சோடியம் வந்திருக்கீங்க. ஆ அது அதைத்தான் சொல்கிறேன். இப்போ H2SO4 ஏன் ஆட் அங்கே வந்து அங்கே நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணோம், இங்கே சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் எஸ்டிமேஷன்லாம் ஏதோ ஒரு ஆசிட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட் எஸ்டிமேஷன்னா கார்பனுக்கு ஏதாவது ஆட் பண்ணோமா? கார்பனை CO2 மாற்றும் போது அப்படியே இன்க்ரீஸ் இன் வெயிட்டு தான் பார்த்தோம். ஹைட்ரஜன் அதான் வித்தியாசம். அங்கே வந்து ஜஸ்ட் ஹீட் பண்ணுறதுனால இந்த கேரியர்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் கன்வெர்டட் இன் டு வாட் இஸ் கால்டு சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். அப்போ என்ன பண்ணும், சோடியத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணும். சோடியம் இஸ் அன் அல்கலைன் மெட்டல். பட் அவங்க வந்து இது சோடியம்னு கொடுக்கவே இல்லையா, அதனால தான் கேட்குறேன். எதில் இந்த க்வெஸ்சனில் வந்து சோடியம் பற்றியே இப்போ வரவே இல்லை. ஆ பட் வி ஹவ் இது ஆனால் சல்ஃபியூரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சல்ஃபியூரிக் ஆசிட் ஏன் கொடுத்துருக்காங்கிறதுக்கு இப்போ நீங்கள் கேட்டதுக்கு நம்ம பதில் பார்க்குறோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் சோடியம் எனி திங் கேன் பி இல்லை.
எது சோடியம் ஃபியூஷன், இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அது பின்னாடி மறுபடியும் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்னு இருக்கு. சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டினா சோடியம் கார்பனேட் எக்ஸ்ட்ராக்ட்ங்கிறது, அதுக்கு பேர் தான் கேரியஸ். மெத்தட் கேரியஸ் கேரியஸ் மெத்தட்னா எல்லாத்தையும் ஒரே மெத்தடில் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. கார்பனையும் ஹைட்ரஜனையும் ஒரு மெத்தடில் பண்ணோம். ஹாலஜன் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ்லாம் கேரியஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த மெத்தடில் என்ன பண்ணோம்னா காம்பவுண்டை வெறுனை ஹீட் பண்ணணும். கார்பன் ஹைட்ரஜன் எஸ்டிமேஷனில் காம்பவுண்டை வெறுனை எரித்தோம். இங்கே காம்பவுண்டை எரிக்கிறதே கிடையாது. ஹாலஜன் எஸ்டிமேஷன்லேயோ சல்ஃபர் எஸ்டிமேஷன்லேயோ ஃபாஸ்பரஸ் எஸ்டிமேஷன்லேயோ காம்பவுண்ட் இஸ் நாட் பர்ன்ட். அங்க வந்து ஹாலஜன் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து HNO3 ஓட ஆட் பண்ணி அதுக்கு அப்புறம் AgNO3 ஆட் பண்றோம். இப்போ இதே மாதிரி இதுவாச்சுன்னா H2SO4 ங்கறத நான் இவங்க கொடுத்திருக்காங்க. சோ தி अदर திங் மஸ்ட் பீ சோடியம் எடுத்துக்கோ. ஆமா ஆமா, எப்போதுமே ஒரு இந்த ரெண்டு டெஸ்ட்ல இருந்து நம்ம பாக்கும்போது என்ன தெரியுது, ஏதோ ஒரு ஆசிட் ஆட் பண்றோம். ஒண்ணு ஆசிட் கொடுத்துட்டாங்கனால சோ பேஸ் வந்து சோடியமா எடுத்துக்கறோம். பிகாஸ் H2SO4 ங்கறது கிங்கா கிங் ஆஃப் ஆசிட்ஸ் னு சொல்றோம். எதோட வேணாலும் அது ரியாக்ட் ஆகும். ஆமா, கேள்வி வருது. எதுக்கு ஆசிட் ஆட் பண்ணோம்? அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை அப்படியே நம்ம டெஸ்ட் பண்ணலை. ஆர்கானிக் காம்பவுண்டை சோடியத்தோடு மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி டெஸ்ட் பண்ணுறோம். சோடியம் இஸ் அன் அல்கலைன் மெட்டல். சோடியம் இஸ் அன் அல்கலைன் மெட்டல். ஒரு அல்கலைன் மெட்டலோட ஆர்கானிக் காம்பவுண்டை சேர்த்து ஹீட் பண்ணேன்னா சொல்யூஷன் பிகம்ஸ் அல்கலைன். சொல்யூஷன் பிகம்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் சோடியம் பொட்டாசியம். ஆமாம் சார், எதுக்கு சார் சோடியம் யூஸ் பண்ணோம்? அப்போ பொட்டாசியம் யூஸ் பண்ணலாம்ல. கேரியஸ் மெத்தடுங்கிறது இதுதான் மெத்தட். ஃபஸ்ட்டு முதல்ல சோடியம்ங்கிறது ஒரு சின்ன பீஸு. அதை வந்து என்ன பண்ணும், ஒவ்வொரு அனாலிசிஸ் போதும் ஒரு பார்ட் வேஸ்ட் ஆகும். என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபியூஷன் டியூப்னு சின்னதாக ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப்பில் சோடியத்தை மெல்ட் பண்ணுவாங்க. மெல்ட் பண்ணிட்டு உத்துணுண்டு காம்பவுண்டை போடுவாங்க. போட்டுட்டு மறுபடியும் அதை தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கி டக்குன்னு போட்டு அரைப்பாங்க. இது மெத்தடே இருக்குது, மேலே படிப்பாங்க செய்வாங்க. அப்படி செய்யும்போது இந்த கிளாஸ் டியூப்பே வேஸ்ட் ஆகிடும். கிளாஸ் டியூப்பு இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு எல்லா பவுடரையும் சேர்த்து அரைப்போம். அரைக்கும் போது கண்ணாடியும் சேர்ந்து அரையுது. அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்ட்ரு பண்ணினா ஃபில்டர் பண்ணுறச்சே கண்ணாடி வராது, லிக்யூடுக்குள்ளே கண்ணாடி வராது. ஆனால் லிக்யூடுக்குள்ளே இந்த சாலிட் சாம்பிள் மாறி போயிடுச்சு. இப்போ சல்ஃபேட் சல்ஃபர் இருந்ததுன்னா சல்ஃபேட்டாக மாறிடும், ஹாலஜன் இருந்ததுனா சில்வர் ஹாலைடாக மாறிடும். அப்படி மாறி போயிடும். அதைத்தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான். அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டும் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது, டைரக்ட் பேர்னிங். கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் டைரக்ட் பேர்னிங். இங்கே வந்து கேரியஸ் மெத்தடுன்னு சொன்னாலே சாம்பிள் இஸ் ஃபஸ்ட் ட்ரீட்டட் வித் சோடியம் ஃபியூஷன், ஃபியூஸ்டு வித் சோடியம், ஃபியூஸ்டு வித் சோடியம். அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ராக்டை அந்த சோடியத்தோடு போட்டதுனால அது அல்கலைனாக இருக்குது. அல்கலைனாக இருக்கிறதுனால நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான நம்ம கொஞ்சம் ஆசிட் ஆட் பண்ணுறோம், வேறு வேறு ஆசிடை ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணுறோம். சல்ஃபியர் இப்போ இந்த மாதிரி போட்டு ஹீட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது சல்ஃபர் கண்டென்ட் பூரா சல்ஃபேட்டாக மாறிடும். சோடியத்தோடு போட்டு ஹீட் பண்ணி இப்போ இந்த மாதிரி இப்போ NA சோடியம் ப்ளஸ் சல்ஃபர் இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ளஸ் வி ஆர் ஹீட்டிங் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஹீட்டிங் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் போட்டிங்கன்னா ஹீட்டிங், வி ஆர் நாட் பேர்னிங், ஹீட்டிங் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் பண்ணும்போது 2 NA NA2 SO4 மாறும். 2 moles of 2 parts ஆஃப் சோடியம் அண்ட் ட்ரீட்டட் வித். இங்கே வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள சல்ஃபர் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள சல்ஃபர் மட்டும் ரியாக்ட் ஆகி சல்ஃபேட்டாக மாறிடுது. அப்போ சல்ஃபேட்டாக இருக்குது. இந்த சல்ஃபேட்டோட பேரியம் குளோரைடை நம்ம ட்ரீட் பண்ணுறோம். சோடியம் சல்ஃபேட் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும்னா சோடியம் குளோரைட், சோடியம் சல்ஃபேட் ப்ளஸ் பேரியம் குளோரைட் போட்டிங்கன்னா பேரியம் சல்ஃபேட் ப்ரிசிபிடேட்டாக வந்துடும். பேரியம் சல்ஃபேட் இஸ் அ ப்ரிசிபிடேட்டட் அண்ட் சோடியம் குளோரைட் இஸ் அ சாலுபிள், அது சொல்யூஷனுக்குள்ளே போயிடும். 2 moles ஆஃப் சோடியம் குளோரைட் பேரியம் சல்ஃபேட் ப்ரிசிபிடேட் ஆகும். இதை தான் நம்ம இப்போ ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ரிசிபிடேட்னா என்ன அர்த்தம், இது சாலிடில் இருக்குது இது லிக்விடில் இருக்குது. அப்போ ஃபில்ட்ரு பண்ணலாம். ஃபில்ட்ரு பண்ணிட்டா கீழே இது போயிடும்,
மேலே மட்டும் இது இருக்கும். இதை இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், ட்ரை. அதை போட்டு ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண பிறகு வெயிட்டை எடுத்து நோட் பண்ணுறோம். அந்த வெயிட்டை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, பேரியம் சல்ஃபேட் அப்படின்னு. இந்த கேரியஸ் மெத்தட்லேயே வந்து ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் த சாம்பிள் இஸ் ஃபியூஸ்டு வித் சோடியம் அண்ட் இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட். ஃபியூஸ்டு வித் சோடியம்னா சோடியத்தை முதல்ல ஹீட் பண்ணி சாம்பிளை மறுபடியும் மெல்ட் பண்ண பிறகு சாம்பிள் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை ஹீட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டோம்னா உடஞ்சி போடும். உடஞ்சி போட்டோம் அப்படியே வச்சு அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணணும். அப்போ ஒரு டியூப்பு கொஞ்சம் சாம்பிள் எல்லாமே வேஸ்ட்டு தான், அவ்வளோதான். எல்லா காம்பவுண்ட் எல்லா அனாலிசிஸ்லேயுமே நம்ம வந்து சாம்பிளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், கொஞ்சம் வேஸ்ட் ஆகத்தான் செய்யும், அது வந்து போயிடும். ஸோ சல்ஃபர் கண்டென்ட் இஸ் கன்வெர்ட்டட் டு சோடியம் சல்ஃபேட், சோடியம் சல்ஃபேட் இஸ் கன்வெர்ட்டட் டு பேரியம் சல்ஃபேட். ஸோ இதுதான் வந்து கேரியஸ் மெத்தடில் உள்ள ரியாக்ஷன். இப்போ இது எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ கால்குலேஷனுக்கு வந்து என்ன ரியாக்டன்ட்டு என்ன ப்ராடக்ட்ஸ் அதை மட்டும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், சல்ஃபரை பூரா பேரியம் சல்ஃபேட்டாக மாற்றிடுறோம். சல்ஃபரோட அட்டாமிக் வெயிட்டு 32, பேரியம் சல்ஃபேட்டோட மாலிகுலர் வெயிட்டு 233. அப்படின்னா என்ன அர்த்தம், எவரி 233 பார்ட்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் கண்டைன்ஸ் 32 பார்ட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஏன்னா அதில் ஒரே ஒரு சல்ஃபர் தான் இருக்குது, ஒரு சல்ஃபருக்கு 32. ஸோ இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபருக்கு என்ன ஃபார்முலானா 32 / 233 இந்த மெத்தடில் நமக்கு பேரியம் சல்ஃபேட் கிடச்சிருக்கேன், வெயிட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் டிவைடட் பை என்ன சாம்பிள் என்ன நம்ம யூஸ் பண்ணோம், வெயிட் ஆஃப் தி சாம்பிள், சல்ஃபர் கிடையாது, வெயிட் ஆஃப் தி சாம்பிள் இன்ட்டு 100. இது பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு சல்ஃபர் பர்சன்டேஜ் கிடச்சிரும். ஸோ 32 / 233 இன்ட்டு வெயிட் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் 0.35, வெயிட் ஆஃப் தி சாம்பிள் 0.16 இன்ட்டு 100. ஸோ இதை போட்டோம்னா 30.04 வரும், 30% வரும். ஸோ சாம்பிள் கண்டைன்ஸ் ரஃப்லி 30%. ஸோ இது வந்து சல்ஃபர் எஸ்டிமேஷன். இதுவரைக்கும் கார்பன் பார்த்தோம், ஹைட்ரஜன் பார்த்தோம், ஹாலஜன் பார்த்தோம், சல்ஃபர் பார்த்தோம், இப்போ நைட்ரஜனும் பாஸ்பரஸும் பார்ப்போம். வெறும் சல்ஃபரா இருக்கு, இங்க சல்ஃபர் வந்து சல்ஃபேட்டா மாறி இருக்கு, சல்ஃபேட் பேரியம் சல்ஃபேட்டா மாதிரி இருக்கு. அப்ப சாம்பிள் என்ன, சாம்பிள் வந்து பேரியமே இருந்திருக்காது இல்லையா? சாம்பிள்ல பேரியம் இருக்க கூடாது, இருக்காது. சாம்பிள்ல ஆர்கானிக் பேரியம் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்டே தெரியாது. ஓகே ஓகே. அப்ப சாம்பிள் என்ன வேணாலும் இருக்கலாம், என்னங்கிறது நமக்கு தெரியாது, ஜட்ஜ் கூட பண்ண முடியாது. நம்ம இதோட இந்த பார்ட்டோட எய்ம் வந்து கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட்னா டெஃபினட்டா கார்பன் இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். இதெல்லாம் இருக்கான்னா இந்த எவ்வளோ இது இந்த மெத்தடில் என்ன வருதோ, ஏதாவது வெயிட் வந்ததுன்னா அதை அந்த கலர் ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் ஒயிட் ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா பேரியம் சல்ஃபேட்டு, பேல் எல்லோ ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா சில்வர் ப்ரோமைடு, எல்லோ ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா சில்வர் அயோடைடு, இப்படி அந்தந்த ப்ரிசிபிடேட் வந்த பிறகு வந்தால் இருக்கிறத கண்டுபிடிக்கும், இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். அவன் அந்த பிறகு அதை மெஷர் பண்ணோம்னா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கும். ஸோ டிடக்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன்னா ஃபஸ்ட் டிடெக்ஷன்னா யூ ஃபஸ்ட் டெஸ்ட் வெதர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் நாட். இந்த கேரியஸ் மெத்தடில் ஒயிட் ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா இட் கண்டைன்ஸ் குளோரின், கேரியஸ் மெத்தடில் பேல் எல்லோ ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா இட் கண்டைன்ஸ் ப்ரோமின், கேரியஸ் மெத்தடில் எல்லோ ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா அயோடின், கேரியஸ் மெத்தடில் ப்ரிசிபிடேட்டே வரலன்னா அதில் ஹாலஜனே இல்லை, கேரியஸ் மெத்தடில் ஒயிட் ப்ரிசிபிடேட் இந்த சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணி பேரியம் குளோரைட் ஆட் பண்ணால் ஒயிட் ப்ரிசிபிடேட் வந்ததுன்னா அதில் சல்ஃபர் இருக்குது, ஒயிட் ப்ரிசிபிடேட் வரலன்னா வரல. இப்போ ஒரு கேள்வி வரலாம், இங்கே வேறு சல்ஃபேட் இருக்கே சார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ Na2SO4 BaSO4 இருக்கும், அப்போ அதனால தான் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும், டைரக்ட் ரியாக்ஷன் அது வேறு. ஸோ எப்படியாக இருந்தாலும் பேரியம் வந்து நோ ஆர்கானிக் காம்பவுண்ட், நமக்கு வந்து ஆர்கானோ மெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ்லாம் இருக்குது, டெட்ராயத்தில் லெட்டு, கிரிக்னாட் ரியேஜென்ட், அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் பேரியம் கண்டெய்னிங் ஆர்கானிக் காம்பவுண்ட் நம்ம கேள்விப்பட்டது இது வரைக்கும் இல்லை. அதனால் ஜென்ரலி பேரியம் இஸ் நாட் அப்சர்வ் டு பி ப்ரெசன்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்.
அது வந்து ஒன்லி ஃப்ரம் த பேரியம் குளோரைட் தட் வி ஹவ் ஆடட். ஸோ தட் ஃபினிஷஸ் தி திஸ் எஸ்டிமேஷன், தட் இஸ் சல்ஃபர் கண்டென்ட் இஸ் 30% இன் த கிவன் சாம்பிள். இப்போ அடுத்த சம் நியூமெரிக்கல் சம் பேஸ்ட் ஆன் தி எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன் பை ஜெல்டால்ஸ் மெத்தட். இங்கேயும் கண்டென்ஸ்டு வெர்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 0.3 gram ஆஃப் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் சப்ஜெக்டட் டு அனாலிசிஸ் பை ஜெல்டால்ஸ் மெத்தடு. ஜெல்டால்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுறோம், நைட்ரஜன் கண்டென்ட் எனி காம்பவுண்ட் அது நைட்ரஜன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை சல்ஃபியூரிக் ஆசிடோடு செத்து ரிஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம். பண்ணும்போது நைட்ரஜன் கண்டென்ட் பூரா அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிடும் அப்படின்னு பார்த்தோம். இந்த அம்மோனியம் சல்ஃபேட்டு சோடியம் ஹைட்ராக்சைடோடு சேர்ந்தால் அம்மோனியா லிபரேட் ஆகும், அம்மோனியா லிபரேட் ஆகும் அல்லது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். அம்மோனியா ப்ளஸ் வாட்டர் கிவிங் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. அம்மோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸ், அம்மோனியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேஸ். இதை ஒரு ஆசிடோடு நியூட்ரலைஸ் பண்ணுறோம். ஆசிடோடு சேர்த்தா நமக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் தெரியுமே, ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இது வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் எவ்வளோ இது ஆசிட் யூஸ் ஆகுது, இதில் இங்கே என்ன ஆசிடு யூஸ் ஆகுது அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ த பாயிண்ட் அதை ப்ரீஃபாக கொடுத்து இதுதான் மெத்தடு, அதை வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. 0.3 gram ஆஃப் அன் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கண்டெய்னிங் நைட்ரஜன் வாஸ் சப்ஜெக்டட் டு ஜெல்டால்ஸ் மெத்தட் இன் விச் த லிபரேட்டட் அம்மோனியா இட் கன்சியூம்ஸ் 30 ml ஆஃப் 0.1 normal சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபார் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து ஆசிட் ரெண்டு இருக்கு, இதுக்கு பேர் பேக் டைட்ரேஷன் பேர், டைரெக்டாக டைட்ரேட்டே பண்ண மாட்டோம். நைட்ரஜன் கண்டென்ட் அம்மோனியாவாக மாற்றி அம்மோனியத்தை சோடியம் ஹைட்ராக்சைடு அம்மோனியாவில் லிபரேட் பண்ணி ரெண்டு தடவை டைட்ரேட் பண்ணுறோம். அதனால தான் இட் கன்சியூம்டு 0.30 ml ஆஃப் 0.1 normal சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபார் நியூட்ரலைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ சுருக்கமாக சொன்னால் 0.3 gram ஆஃப் அன் சப்ஸ்டன்ஸ் வென் சப்ஜெக்டட் டு ஜெல்டால்ஸ் மெத்தட் கன்சியூம்டு 30 ml ஆஃப் 0.1 normal சோடியம் ஹைட்ராக்சைட் ஃபார் நியூட்ரலைசேஷன். வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் த சாம்பிள், அதாவது கால்குலேட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் த சாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த ஜெல்டால்ஸ் மெத்தடுக்கு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜெல்டால்ஸ் மெத்தட் பிரகாரம் இந்த இதுதான் ஃபார்முலா, பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 14 into volume இன்ட்டு நார்மாலிட்டி ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். இங்கே வந்து பேஸ் யூஸ் பண்ணுறோம், தட் யூஸ்ட் டிவைடட் பை 1000. ஏன்னா இது வந்து வால்யூம் வந்து எம்எல்ஆ இருக்கு, எம்எல்ஆ லிட்டராக மாத்தணுங்கிறக்காண்டி 1000 போட்டிருக்கோம். ஸோ போட்டோம்னா WS into weight of the sample. So 14 into VN by 1000. 14 VN by 1000. அப்படின் சொன்னா அது nitrogen in gram கிடைக்கும். Nitrogen in gram கிடைக்கும். Weight of the substance in gram into 100 percentage of nitrogen நமக்கு கிடைக்கும். இதுதான் method. கொஞ்சம் புரியல, கடைசியில் கேட்கறதுக்கு பாரு, இப்போ கேட்டுறேன். அதாவது வந்து இது வந்து ஜெல்டால்ஸ் மெத்தட்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அதுல வந்து அமோனியா அதாவது நைட்ரஜன் கண்டென்ட் ஆர்கானிக் சாம்பிளை வந்து சல்ஃபூரிக் ஆசிடோட போட்டு ஹீட் பண்றோம். ஆர்கானிக் சாம்பிளை அதாவது சாம்பிள் கண்டென்ட் சாம்பிள் அதுல வந்து நைட்ரஜன் இருக்கு. நைட்ரஜன் சாம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்டில் உள்ள நைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேர்ந்து அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறுது. சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேர்ந்து அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறுது. நைட்ரஜன் சல்ஃபர் இருந்தா கூட இந்த மெத்தட்ல சல்ஃபர் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ஷன் எப்போதுமே நம்ம பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நம்ம தனியா பார்க்க போறோம். சல்ஃபியூரிக் ஆசிடோட சல்ஃபருக்கு தனியா ரியாக்ஷன் கிடையாது, இந்த நார்மல் டெம்பரேச்சர்ல கிடையாது.
எந்த டெம்பரேச்சர்லையுமே எந்த காம்போ அதில் எத்தனை எலிமெண்ட் வேணாலும் இருக்கலாம், சல்ஃபியூரிக் ஆசிடோட போட்டு ஹீட் பண்ணும்போது நைட்ரஜன் மட்டும்தான் ரியாக்ட் ஆகும், நைட்ரஜன் மட்டும்தான் ரியாக்ட் ஆகி அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறும். அதாவது இந்த இது ஆர்கானிக் காம்பவுண்டாக இருக்கும். ஆமாம். ஸோ இப்போ எனக்கு என்ன இதுன்னா 30 ml ஆஃப் 0.1 நார்மல் ஆஃப் NaOH அப்படிங்கிறது என்ன சார் மீனிங் அதுக்கு? ஆ இப்போ வந்து இது 0.1 நார்மல் ஆஃப் NaOH இப்போ மறுபடியும் இன்னொரு தடவை இதை ப்ரீஃபாக பார்ப்போமா எப்படின்னு டீட்டெயில் இதை வச்சுக்கலாமா? இந்த மெத்தடில் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அம்மோனியம் சல்ஃபேட்டு இருக்கு, போட்டு ஹீட் பண்ணும்போது அம்மோனியம் சல்ஃபேட்டு இருக்கு. அம்மோனியம் சல்ஃபேட்டோட சோடியம் ஹைட்ராக்சைடு போடுறோம் பாருங்க, போட்டால் தான் அம்மோனியா வருது அல்லது அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வருது, ஏன்னா வாட்டர் இதுக்குள்ளே இருக்கு. இது வந்து அம்மோனியம் சல்ஃபேட்டுங்கிறது சால்ட்டு, இது நியூட்ரல் காம்பவுண்டு. ஏதோ இப்போ நம்ம வந்து ஒரு ஆசிடோ அல்லது ஒரு பேஸோ இருந்தால் தான் நம்ம டைட்ரேட்டே பண்ண முடியும், டைட்ரேட்டை நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனே நடக்கும். இப்போ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இருந்ததுன்னா, இப்போ அம்மோனியா அம்மோனியா ஹைட்ராக்சைடு இதோட HCl போட்டோம்னா இதுதான் மெத்தடு. இப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், சல்ஃபரிக் ஆசிடை போட்டு ஹீட் பண்ணுறோம், அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிடுது, அம்மோனியம் சல்ஃபேட்டு வாட்டரில் கரைஞ்சிடும், அதில் சோடியம் ஹைட்ராக்சைடை போடுறோம், போடும்போது அம்மோனியா தனியாக செப்பரேட் ஆகிடும், சோடியம் ஹைட்ராக்சைடாகவும் அம்மோனியா ஹைட்ராக்சைடாகவும் மாறிடும். இந்த அம்மோனியா ஹைட்ராக்சைடை மறுபடியும் HCl-ஓட ட்ரீட் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணி அம்மோனியம் குளோரைடாக மாற்றுவோம். இவ்வளவு இது இருக்குது அந்த சப்ஸ்டன்ஸ் அங்கே, இதெல்லாம் இங்கே சொல்லலை. இதில் வந்து இங்கே எப்படியும் இந்த ஸ்டேஜில் அம்மோனியா சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுதா இல்லையா? இந்த ஸ்டேஜில் சோடியம் ஹைட்ராக்சைடு தேவைப்படுதில்ல. சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து இட் இஸ் எ சாலிட் காம்பவுண்டு, நம்ம இஷ்டப்படி இத்தனை காம்போ இத்தனை கிராம்ஸ்லாம் போட முடியாது. முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷனை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு சாப்டர் சொல்யூஷன்ஸ்னு ஒரு சாப்டர் படித்தோம், சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் பார்த்தோம், மொலாரிட்டி மொலாலிட்டி நார்மாலிட்டின்னு. அப்போ சோடியம் ஹைட்ராக்சைடை தண்ணியில் கரைக்கும்போது அதோட ஈக்குவல் மாலிகுலர் வெயிட், சோடியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் ஒவ்வொன்றா பார்ப்போம். சோடியத்துக்கு அட்டாமிக் வெயிட்டு 23, 16, ஆக்சிஜனுக்கு ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ 40 grams மாலிகுலர் வெயிட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, 40 grams ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இன் 1 liter, அதுக்கு பேர் 1 molar, அதுக்கு பேர் 1 molar. ஆனால் ஈக்குவலண்ட் வெயிட்னா என்னன்னு பார்த்தோம், ஈக்குவலண்ட் வெயிட் ஈக்குவல் டு அட்டாமிக் வெயிட் இல்லாட்டினா மாலிகுலர் வெயிட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். வெரி முதல்ல ஃபர்ஸ்ட் பேசிக்கில் பார்த்தோம், மாலிகுலர் வெயிட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிஞ்சுன்னா எப்படி பிரியும், NA ப்ளஸ் ஆகும், OH மைனஸ் ஆகும் பிரியும். அப்போ சோடியத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஹைட்ராக்சைடுக்கு போயிருக்கு, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்டு இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ மாலிகுலர் வெயிட் பை 1 ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் வெயிட். சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு மாலிகுலர் வெயிட்டும் ஈக்குவலண்ட் வெயிட்டும் சேம். அப்போ 40 grams per liter சொன்னால் அதுக்கு பேர் 1 normal சொல்யூஷன் பேர், 1 normal சோடியம் ஹைட்ராக்சைடு. ஆனால் நமக்கு வேண்டியது 0.1, இதை 40 ஐ 0.1 பிரிக்கினா 4 grams per liter சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்ததுன்னா அதுக்கு பேர் 0.1 normal, 4 gram. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடெலாம் சாலிட் அப்படியே போட முடியாது, அதை வந்து சொல்யூஷன் கொஞ்சமாக தான் நம்ம போடணும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ 1 liter கிடைக்கிது நமக்கு, 0.1 normal 1 liter இருக்குது, 1 liter அப்படியே போடலை, 1 liter இங்கே சாம்பிளில் 30 ml தான் கஞ்சி, 1 liter 1000 ml, 1 liter 1000 ml, 1000 ml இது 30 ml தான் இது கன்சியூம் ஆயிருக்கு, இது ஜென்ரல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் 0.1 normal சொல்யூஷன் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி 0.1 normal சொல்யூஷன் இதுக்கு 30 ml தேவைப்படுது, 30 ml தேவைப்படுது இந்த மெத்தடில். அப்படின்னா நைட்ரஜன் இப்போ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, எவ்வளோ ml தேவைப்படுங்கிறதுங்கிறது வால்யூம், வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது நார்மாலிட்டி, வால்யூம் இன்ட்டு நார்மாலிட்டி நமக்கு ஈக்குவலன்ஸ் கிடைக்கும். ஈக்குவலன் நைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட்டு 14, NH4+ தான் பார்த்தோம், NH4+ Cl-, ஸோ ஈக்குவலண்ட் வெயிட்டு 1 தான். ஸோ நைட்ரஜனுக்கு அட்டாமிக் வெயிட்டும் 14, ஈக்குவலண்ட் வெயிட்டும்
இதை பெருக்கினோம்னா நமக்கு வெயிட் ஆஃப் நைட்ரஜன் கிடைச்சிடும். 14 இன்ட்டு விஎன் போட்டோம்னா நமக்கு வெயிட் ஆஃப் நைட்ரஜன் இந்த சாம்பிள் கிடைக்கும். வெயிட் ஆஃப் நைட்ரஜன் இந்த சாம்பிள் கிடைக்கும். அப்போ இவ்வளோ கிராம் ஆஃப் நைட்ரஜன் டபுள்யூ கிராமில் இருந்ததுன்னா வாட் இஸ் த இது? இப்போ இங்கே ஒரு டவுட் வரும், இங்கே ஏன் 1000 டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இங்கே வந்து எம்எல்ஆ போட்டிருக்கோம், நம்ம எடுத்துன்றது முதல்ல ஒரு லிட்டராக எடுத்திருக்கோம், லிட்டரை பூரா நம்ம எம்எல்ஆ பூரா லிட்டராக மாற்றணும். அந்த மெத்தடில் பண்ணால் தான் இது. எனி டவுட் இன் திஸ்? ஸோ இது வந்து மெத்தட், ஜெல்டாஸ் மெத்தடுக்கு இதுதான் ஃபார்முலா. 14 வால்யூம் இன்ட்டு நார்மாலிட்டி ஆஃப் த ரியேஜன்ட் ஆடட் டிவைடட் பை 1000 இன்ட்டு வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஹோல் மல்டிப்ளைட் பை 100. இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை இதில் சப்மிட் பண்ணுவோம். 14 இன்ட்டு வால்யூம் ஆஃப் என்ன வச்சு 30 ml கொடுத்துருக்கு, 30 இன்ட்டு நார்மாலிட்டி ஆஃப் என்ன வச்சு 0.1 கொடுத்துருக்கு, இன்ட்டு 100 டிவைடட் பை 1000 இன்ட்டு வெயிட் ஆஃப் த சாம்பிள் 0.3 கொடுத்துருக்கு. 0.3 இப்போ 2 சைபர் 3 சைபர் 1, 2, 3 சைபர் போட்டாச்சு என்ன. ஸோ 14 இது இது ரெண்டையும் பாருங்க, 14 இன்ட்டு சார் 3.3 இஸ் 10 இல்லையா? ஆ எப்படி வேணால் பண்ணிக்கலாம். 3 × 0.1 இஸ் 0.3. 0.3 × 0.3 ஈஸியாக இருக்குது கண்டி நான் பண்ணேன். எப்படி பண்ணாலும் ஒன்று 14%. ஸோ நைட்ரஜன் கண்டென்ட் இஸ் 14% இன் த சாம்பிள். இதுக்கு பேர் ஜெல்டால்ஸ் மெத்தட். ஸோ ஜெல்டால்ஸ் மெத்தட் வால்யூமெட்ரிக் மெத்தட் தான். நைட்ரஜன் இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்ணும்போது எல்லா நைட்ரஜன் கண்டென்ட்டும் அம்மோனியம் சல்ஃபேட்டாக மாறிடும். அந்த அம்மோனியம் சல்ஃபேட்டை சோடியம் ஹைட்ரோ ஆக்சைடோட ட்ரீட் பண்ணி அம்மோனியாவாக பண்ணுறோம். அந்த அம்மோனியாவை தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு டவுட் சார், இப்போ வந்து 30 அந்த இதுல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா 4 grams ஆஃப் NaN பார்த்தோம் இல்லையா, 4 grams ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தோம். அந்த 4 இந்த 30 பை 1000 இன்டு 0.1 ங்கிறது வரை 4 grams போட முடியுமா? 30 இந்த 30 பை 1000 போட்டுக்கோ இல்லையா, அதுக்கு பதிலாக ஏன்னா 30 ஏன் போட முடியுமான்னு இப்போ ஒரு டவுட் வருது. எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி 4 grams போட்டு போட்டோமா? அந்த 4 grams இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 4 grams 1000 ml கரைச்சிருக்கோம் உண்டா இல்லையா? அந்த 1000 ml இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா? 30 ml தான் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ 1000 ml 4 gramsனா 1 ml 4 mg, 1000 ml 4 gramsனா 1 ml 4 mg. நம்ம எத்தனை எம்எல் இது பண்ணியிருக்கோம், 30 ml 120 mg. ஸோ நம்ம நைட்ரஜனை நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை எப்படி ஆட் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து வெயிட் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, அது வந்து வால்யூம் ஆஃப் சோடியம். சோடியம் ஹைட்ராக்சைடு நம்ம சாலிடாக ஆட் பண்ணுறது கிடையாது, சொல்யூஷனாக தான் ஆட் பண்ணுறோம். அதனால தான் ரெண்டுமே கொடுத்துருக்கு. அப்போ வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 30 × 0.1 30 × 0.1 by 1000 இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிறதெல்லாம் வெயிட்டை வச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் அங்கே கொடுத்துருக்கிற டேட்டா வால்யூமில் கொடுத்துருக்கு, அதனால தான் இந்த கன்வர்ஷன். ஓகே, இப்போ வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் பை வெயிட் ஆஃப் த நைட்ரஜன் பை வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன்ட்டு 100 தானே நம்ம போடுறோம், அதை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். இது இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ப்ளீஸ் நோட். இது வந்து 120 mg ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு, இட் இஸ் நாட் நைட்ரஜன். நமக்கு கேள்வி கேட்டுருக்கிறது நைட்ரஜன், என் வேற என்ஏ வேற, என்னன்னா நைட்ரஜன், என்ஏனா சோடியம். சோடியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம, சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிடாக நம்ம ஆட் பண்ண முடியாது, அதை சொல்யூஷன் லெவலில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ ஜெல்டால்ஸ் மெத்தடில் இது ஸ்டாண்டர்ட் க்வெஸ்டின், இதை கேள்வி கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும், சுருக்கமாக 14 × VN × 100 by 1000 × WS, வேர் 14 இஸ் த அட்டாமிக் வெயிட் ஆர் ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் நைட்ரஜன், V and N are the respectively volume and normality of the solution added, and WS is the weight of the sample, weight of the
sample. This finishes the Geldahl's estimation of nitrogen in a given sample, organic sample.